ஹாய், என் பேர் விக்னேஷ், சிவில் இன்ஜினியர். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு சரியான முறைப்படி ஒரு செப்டிக் டேங்க் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அது யூடியூப்பில் 1 லாக் வியூஸுக்கு மேலே வந்து போயிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு உண்மையாகவே எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பிரேக் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரீம் மேக்கர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலிக்கு என்ன அளவு தேவைங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் ஆவரேஜாக ஒரு ஃபேமிலிக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கான டிசைன் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி 6116 லிட்டர். இதோட உள்கூடு அளவு பார்த்தீங்கன்னா, நீளம் 9 அடி, அகலம் 4 அடி, உயரம் 6 அடி. இப்போ காஸ்ட் பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய லேபர் காஸ்ட்டை நான் டோட்டலாக வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். செப்டிக் டேங்க்கு குழி எடுத்ததுக்கு அப்புறமா கீழே தரைத்தளத்தில் 6 இன்ச்சுக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு 1.5 சல்லியில் பிசிசி போட்டு, வாட்டம் கொடுத்து 3/4 சல்லியில் காங்கிரீட் வந்து போடுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் 5 அடி 6 அடியிலேயே கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இருக்கும். மழைக்காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் போது இது செப்டிக் டேங்க் உள்ள கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பேஸ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த பேஸ் கோர்ஸுக்கு தேவையான ஜல்லி, மணல், சிமெண்ட் ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6300 ரூபாய். இந்த செப்டிக் டேங்க்கு நம்ம 9 இன்ச் வால் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆகக்கூடிய மொத்த செங்கற்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2230 கல். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கல்லோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய். அப்போது 2230 × 8 ரூபான்னு போடும்போது நமக்கு 17840 ரூபாய் கிடைக்கும். இந்த 17840 ரூபாயை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 18000 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த செங்கலை வச்சு 4 பக்கமும் சுவர் எடுக்கணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய எம்சான் மற்றும் சிமெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5300 ரூபாய். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க். செப்டிக் டேங்கோட அவுட்ரு மற்றும் பேஃபல் வாலை வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணணும். பேஃபல் வால்னால் ஒன்றும் இல்லை, செப்டிக் டேங்கில் லிக்விட் வேஸ்ட்டு, சாலிட் வேஸ்ட்டு, இதை ரெண்டுத்தையும் செக்ரிகேட் பண்ணி தனியாக பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வால் தான் பேஃபல் வால். நமக்கு பிளாஸ்டிங்க்கு எவ்வளோ வால் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 323 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டலாக இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து பிளாஸ்டிங்க்கு 15 ரூபாய். அப்போது 323 × 15 ரூபான்னு போடும்போது நமக்கு 4900 ரூபாய் வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கலாம். அடுத்து ரூஃப் ஸ்லாபு. இதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டீல் மற்றும் காங்கிரீட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ரூஃப் ஸ்லாபுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31 kg தேவைப்படும். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னா 75 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் 1 கிலோ போகுது. அப்போது நமக்கு 31 kg × 80 ரூபான்னு போடும்போது 2500 ரூபா வருது. இப்போ இந்த காங்கிரீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஜல்லி, சிமெண்ட்டு, எம்சாண்டு அதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். இது வரைக்கும் நமக்கு காங்கிரீட் போட்டு ரூஃப் ஸ்லாப்பை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு இந்த காஸ்ட் வந்து ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன்ஹோல் கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு மேன்ஹோல் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்கில் உள்ள சாலிட் வேஸ்ட்டை நம்ம வண்டி வச்சு எடுக்கும்போது அந்த ஹோஸ் வந்து 2 சேம்பர்லேயும் போகிறதுக்காக தான் இந்த 2 மேன்ஹோல் கவர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான மேன்ஹோல் கவர் வந்து இன்றைக்கி 2500 ரூபாய் அதோட ப்ரைஸ் வந்து விற்குது. 2 மேன்ஹோல் கவருங்கிறதுனால இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து 5000 ரூபாய். இந்த வீடியோவில் நம்ம சோக் பீட்டுக்கான காஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா சாயில் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சோப்பீட்டோட காஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும். அது வந்து தனி சீரீஸு, நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ லேபர் காஸ்ட் வந்து பார்க்கலாம். லேபர் காஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20000 ரூபாய் ஆகும். அது எது இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, கீழே எர்த் ஒர்க் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து மேன்ஹோல் கவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா லேபரும் இதில் வந்துடும். ஸோ லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20000 ரூபாய் ஆகும். இப்போ நம்ம தனித்தனி காஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, இப்போ டோட்டலாக ஒரே காஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு 65580 ரூபாய் வரும். இதில் கான்ட்ராக்டர் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அது ஒரு 6000 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 72138 ரூபாய் வரும். இதுதான் இந்த செப்டிக் டேங்க்கு ஆகக்கூடிய ஓவரால் காஸ்ட்டு. இதை லிட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 6116 லிட்டர். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு லிட்டருக்கு 12 ரூபாய் வரும். இன்றைக்கி மார்க்கெட்டில் 12 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு செப்டிக் டேங்க் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் செப்டிக் டேங்க்கு ஆகக்கூடிய செலவுகள். நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட்டுமானம் சம்மந்தமான தொடர்புகளுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லை எல்லாருக்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி மென்ஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதுக்கான சொல்யூஷன் வந்து நாங்கள் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள்.